நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரி ஏ எஸ் பொன்னுத்தாய் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்மை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே ஒரு வேட்பாளரும் திமுக கூட்டணி வேட்பாளரும் போட்டியிடுகிறார்கள். மோடிக்கு வாக்களித்தால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். மோடியின் கூட்டணிக்கு வாக்களித்தால் இங்கே நாமெல்லாம் ஒருதாய் மக்களாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வேறுபாடின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடையே பிரிவினையை உருவாக்கி விடுவார்கள். மோடியின் ஆட்சி முடிந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம். காரணம், 2014 நீங்கள் மோடிக்கு வாக்களிக்கவில்லை, இந்த லேடி என்று வாக்களிக்க சொன்ன அம்மாவிற்கு தான் வாக்களித்தீர்கள். அந்த கோபத்தில்தான் தமிழ்நாட்டை மோடி புறக்கணித்து வருகிறார். தமிழ்நாட்டின் பிரதான தொழில் என்கிறதை விட வாழ்க்கை முறையான விவசாயத்தை அளிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி இங்கே மக்களை விவசாயத்தை ஒழித்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருவதை தடுத்து கர்நாடகாவிலே தடுப்பணை கட்டி அதுபோல கேரளாவிலிருந்து வருகின்ற நமது தண்ணீரையும் கிடைக்க விடாமல் செய்வதுதான் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் திட்டம். தயவு செய்து அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறது இந்த துரோக பழனிசாமி கம்பெனி. அதனால்தான் சொல்கிறேன், ரத்த இலை என்பது அம்மா அவர்கள் இருந்தவரை நமது சின்னம், இன்றைக்கு அது துரோகிகளின் சின்னம். அதனால்தான் ஆர்கே நகரிலே அம்மா அவர்கள் தொகுதியிலே அம்மாவை 2 வெற்றி பெற செய்த தொகுதியிலேயே இரட்டையரை மக்கள் புறந்தள்ளி விட்டு சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை வெற்றி பெற செய்தார்கள். இன்னொரு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி, அது டெபாசிட் போன கூட்டணி. இன்றைக்கு அவர்களுக்கு ஊடகங்களிலே தங்களை பெரிதாக பெரிதுபடுத்தி காண்பிக்கிறார்களே தவிர இங்கே கள நிலவரம் அப்படி இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும். குருவாரூரிலேயே தேர்தலை சந்திக்க பயந்தவர்கள், திரு கருணாநிதியின் தொகுதியிலேயே தேர்தலை சந்திக்க பயந்தவர்கள். காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டின் நலன்களை எல்லாம் புறக்கணித்து கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் அவர்கள் சாதகமாக இருப்பவர்கள். கம்யூனிஸ்டுகளும் அதுபோல்தான். ஆகவே இந்த தேசிய கட்சிகளை நம்பி ஏமாறாமல் மோடியிடம் மற்ற மாநில மக்கள்கள் ஏமாந்தது போல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே ஏமாறவில்லை. எனவேதான் சொல்கிறேன், நீட் தேர்வை தமிழகத்திற்கு வேண்டாம் என்று தடை செய்வதற்கும் அதுபோல இருப்பார். என்னப்பா அது பேச கூட விடும், அது நல்லா இருக்காது. சொல்லுங்க, பேச வேணாம் நிறுத்திடுறோம். பாசத்துக்காக இருக்கா நமது பகுதியின் கோரிக்கைகள் அங்க பாருங்க, அதுவும் பாசமா? எல்லாம் பாசம்தான். மயக்க வையினே, மயக்க வை. நமது பகுதியின் கோரிக்கைகள் இயற்கையை அளிக்கும் அளவுக்கான புதிய கட்டுமானங்களை ஏற்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும், தென்னை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும், காய்கறி உள்ளிட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை அடிப்படையாக கொண்டு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்களை கொண்டு வருவோம், பீடி தொழிலாளர்கள் உரிய மருத்துவ வசதிகள் பெறுவதற்கு இஎஸ்ஐ மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுப்போம். நமது வெற்றி சின்னம் தமிழகத்தை துரோகிகளிடமிருந்து மீட்டெடுக்க, தமிழகத்தை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மீனவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மறுவாழ்வு கிடைத்தர, இளைஞர்களுக்கு உண்மையான வேலை வாய்ப்பை உருவாக்கி தர, நலிந்து போயிருக்கின்ற தொழிற்சாலைகளெல்லாம் மீண்டும் புத்துணர்வு பெற, மறுமலர்ச்சி அடைய நீங்கள்
வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பட்டகம். பரிசு பட்டகம் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரி ஏ எஸ் பொண்டத்தாய் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.